சிவதத்துவ சுவம் சேனலில் எமது ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும், சிவதத்துவ சுவம் சேனலில் சப்ஸ்கிரைப் வரக்கூடிய நண்பர்கள், ஜோதிஷம் வெப்சைட்டில் ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய நண்பர்கள், நேரிலேயோ தொலைபேசியிலேயோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற என்ன பொருளில் உள்ள தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக என்னிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய ஜாதகத்தை வீடியோ பதிவாக கொடுத்து இதில் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கின்றா என்று கேட்டிருந்தோம். கமெண்ட்ஸ் வடிவிலும் மெயில் வடிவிலும் அந்த கேள்விகளை தெரிவிக்கலாம் என்று கூறியிருந்தேன். அதில் ஒரு 7 கேள்விகளை மட்டும் நான் இப்போது தேர்ந்தெடுத்துக்கின்றேன். நேரத்தை கருதி 7 கேள்விகளை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். அந்த 7 கேள்விகளுக்கான பதில்களை மஹிந்த ராஜபக்சே அவர்களோட ஜாதகத்தை பார்த்து நாம் தெரிவிக்க இருக்கின்றோம். முதல் கேள்வியாக அன்பர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி, இவருடைய ஜாதகத்தில் நடப்பு திசை மற்றும் பிறந்த குறிப்பு பற்றி தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் ஒரு சப்ஸ்கிரைபர் அவர்கள். மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு தற்சமயம் குரு பகவானுடைய திசை நடக்கிறது. அவருடைய ஜாதகத்தை திரையில் பார்க்கிறீர்கள். அவருக்கு தற்சமயம் குரு பகவானுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த குரு பகவானுடைய திசையில் தற்சமயம் சந்திர பகவான் புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருடம் 6வது மாதம் 7வது மாதம் வாக்கில் அவருக்கு சந்திர புத்தி முடிந்து குரு திசையில் நீசபங்கம் ஆக அமைந்திருக்கும் செவ்வாய் பகவானுடைய புத்தி தொடங்கும். இதுதான் அவருடைய நடப்பு திசை புத்தி விவரம். பிறந்த குறிப்பு பற்றி அவரே கேட்டிருக்கிறார், அந்த சப்ஸ்கிரைபரை கேட்டிருக்கிறார். பிறந்த குறிப்பு என்று பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான பிறந்த குறிப்பு இவருடைய வரலாற்றில் இருக்கின்றது. ராஜபக்சே என்ற பட்டப்பெயர் பிரிட்டிஷ் ராஜ்யத்தால் இவர்கள் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது. ராஜபக்ச என்றால் ராஜ தூதுவர்கள் அல்லது ராஜாவின் கட்சியினர் என்று அர்த்தம். மஹிந்த ராஜபக்சே அவர்களின் முன்னோர்கள் கிறிஸ்தவர்களாகும், மலாய் கிறிஸ்தவர்கள் என்றும் பூர்வகுடி பௌத்தர்கள் என்றும் பின்னாளில் போர்ச்சுகீசியர்களால் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டவர்கள் என்றும் கருத்துக்கள் நிலவுகின்றன. பின் அரசியல் காரணங்களுக்காக பெரும்பான்மை பௌத்தத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் இவர்களது முன்னோர்கள். அதே போல இவரது தாத்தா டான் டேவிட் ராஜபக்ச கிராம அதிகாரியாக பணியாற்றியவர். மேலும் இவரது டான் அல்வின் ராஜபக்சே இவரோட தந்தை, அவர் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக பணியாற்றியவர். டான் அல்வின் ராஜபக்சே அவர்களுக்கு 3வது பிள்ளையாக 18 நவம்பர் 1945 அன்று தோராயமாக அதிகாலை 3:30 நேரத்தில் பிறந்ததாக இவருடைய குறிப்பு சொல்லப்படுகின்றது. இவருடைய நெருங்கிய ஜோதிடர்களால் இந்த குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் நாம் இந்த முதல் கேள்விக்கு பதிலை பார்க்கின்றோம். 2வது கேள்வியாக ஒரு ஜாதகத்தில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி, இவரது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகட யோகத்தை பற்றி கூற முடியுமா அப்படிங்கிறது 2வது கேள்வி. சகட யோகம் என்றால், சகட என்றால் வண்டி சக்கரம் என்று பொருள். மேலும் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பில் கிரகங்கள் நட்சத்திரங்களில் ராசிகளில் அமையும் விதத்திற்கு சகடம் என்ற பொருள் உண்டு. ஜோதிடத்தில் சகட யோகங்கள் பல உள்ளன. அதில் புகழ்பெற்றது மனோகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான், தெய்வ மந்திரி என்று போற்றப்படக்கூடிய குரு பகவானுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய சகட யோகமாகும். அதாவது குரு பகவானுக்கு 12, 8, 6 இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருந்து அவருடைய ஜாதகத்தில் ஜென்ம லக்னத்திற்கு சந்திரனோ குருவோ இந்த 2 பேரில் யாரோ ஒருவர் 12, 8, 6 இடத்தில் அமர்ந்தால் அதற்கு சகடயோகம் என்று பெயராகும். இந்த சகடயோகமாகப்பட்டது ராஜபக்சே அவர்களுடைய ஜாதகத்தில் உள்ளது. திரையில் நீங்கள் பார்க்கிறீர்கள், அவருடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு 6 வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். லக்னத்திற்கு 6 வீட்டிலோ 8 வீட்டிலையோ 12 வீட்டிலையோ குருவோ சந்திரனோ மறையணுங்கிறது விதி. அவருக்கு சந்திரன் 8 வீட்டில் மறைஞ்சிருக்கார். சந்திரனுக்கு 6 வீட்டில் குரு இருக்க லக்னத்திற்கு 6, 8, 12 சந்திரனோ குருவோ இருக்க வேண்டும் என்று விதி. சந்திரன் லக்னத்திற்கு 8 வீட்டில் மறைந்திருக்கின்றார். ஆக இவருடைய ஜாதகத்தில் சகடயோகம் உள்ளது.
இவருடைய ஜாதகப்படி இவருக்கு சகட யோகத்தால் வரக்கூடிய பலன்கள் என்று பார்க்கும்போது, கீழிருந்து உயர்ந்த பதவிக்கு வந்து அந்த உயர்ந்த பதவியில் அமர்ந்து விட்டு அதற்கு பின் அந்த உயர்ந்த பதவிக்கு கீழ் உள்ள பதவிகளிலும் மறுபடியும் அமர வேண்டிய நிலை இவர் வாழ்க்கையில் ஏற்பட்டது. மேலும் ஒரு சமயத்தில் ஒரு குழுவினரால் புகழப்பட்டும் மறு சமயத்தில் அதே குழுவினரால் இகழப்பட்டதுமான பலனும் இவர் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தது. அதே போல வாழ்க்கையில் மிக நெருக்கடியான காலத்தையும் சந்தித்து கொண்டிருப்பது, வேறு சமயங்களில் வாழ்க்கையில் மிக உச்ச நிலையையும் சந்தித்து கொண்டது. மேலும் இந்த சகடயோகமாகப்பட்டது மனகிரகமான சந்திரனுக்கும் தர்ம கிரகம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய குருவிற்கும் இடையில் மறைந்து போவதால் ஏற்படக்கூடிய யோகம் என்பதால், இவருடைய ஜாதகப்படி கண்மூடித்தனமான முடிவுகளை எடுப்பது மற்றும் மனசாட்சிக்கு நல்லது கெட்டது என்று பாராமல் நடப்பது. இப்போ சாதாரணமாக பேசும்போது பேசுவாங்க, எப்போ உன் மனசாட்சிக்கு நல்லதுன்னு படலையாப்பா, எப்போ உன் மனசாட்சிக்கு இதுவே கெட்டதாக படலையாப்பா அப்படின்னு சாதாரணமாக கேட்பாங்க. ஒரு ஒரு காரியத்தில் ஒரு தவறு செய்யும்போது என்ன சொல்லுவோம், எப்போ உன் மனசாட்சிக்கு இது கெட்டதாக படலையாப்பா, உன் மனசுக்கே அது கெட்டதாக படலையாப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு இப்படி கேட்பாங்க, ஒரு மனசுக்கே நல்லதாக படிச்சாப்பா, இப்படி ஒரு காரியம் செஞ்சிருக்கியே மனசுக்கே அது நல்லதாக பட்டுச்சாப்பா அப்படின்னு கேட்போம் இல்லையா. அது போன்ற ஒரு கேள்வி இவரை பார்த்து கேட்குற மாதிரி இவர்களுக்கு பலன் ஏற்பட்டது. மனசாட்சிக்கு நல்லது கெட்டது என்று பாராமல் நடப்பது, இது போன்ற பலன்களை எல்லாம் இவர் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்துள்ளது இந்த சகடயோகமாகப்பட்டது. இவரோட ஜாதக சகடயோகத்தை பார்த்துருக்கோம். சகடயோகம் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அவரவருக்கு ஏற்ற மாதிரி பலன் தரும். இவரோட ஜாதக சகடயோகம் இவருக்கு தந்த பலனை பார்த்தோம். அடுத்ததாக மூன்றாவது கேள்வியாக ஒரு அன்பர் கேட்டிருக்கூடிய கேள்வி, இது கொஞ்சம் நல்ல கேள்வி. ஒரு ராஜபக்சே ஜாதகத்தில் எட்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டிலும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டிலும் இடம் மாறி அமர்ந்துள்ள பலனை பற்றி கூற முடியுமா அப்படின்னு மூன்றாவது கேள்வியாக ஒரு அன்பர் கேட்டிருக்கிறாங்க. இவருடைய ஜாதகத்தில் திரைகள் பார்க்குறீங்களா, இந்த எட்டாம் வீட்டு கருதி பதினொன்றாம் வீட்லையும் பதினொன்றாம் வீட்டு கருதி எட்டாம் வீட்லேயும் அமைஞ்சிருக்கு, மாறி அமைஞ்சிருப்பாங்க. பரிவர்த்தனை யோகம் என்று சொல்வார்கள் இதை. இதற்கு தைன்ய பரிவர்த்தனை யோகம் என்றும் மிருது லாப யோகம் என்றும் கூறுவார்கள். இதன் பலன்கள், கொடூரமான குணங்கள் இருக்கலாம், எதிரிகளிடமிருந்து ஆபத்துக்கள் சவால்கள் வரலாம், அதுபோல் சட்ட ரீதியாக அல்லது நேரடியான ஆபத்துக்கள் சவால்கள் கூட அவர்களுக்கு ஏற்படலாம். அதே போல் இவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது சுய லாபத்தை அடைய வேண்டி அபகீர்த்தியையும், அபகீர்த்தி என்றால் இல் ஃபேம் என்று சொல்வார் ஆங்கிலத்தில், கெட்ட புகழ் என்று தமிழில் சொல்வார். சுய லாபத்தை, தனக்கு சுய லாபத்தை அடைய வேண்டி அபகீர்த்தியையோ ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படலாம். அது கெட்ட புகழ் தேடி அதன் மூலம் தன் சுயலாபத்தை தீர்த்து கொண்டாலும் பரவாயில்லைன்னு நினைக்கக்கூடிய தன்மை ஏற்படலாம். அதே போல தன்னை சுற்றி உள்ளவர்களை தவறாக வழிநடத்தல் அல்லது தன்னை சுற்றி உள்ளவர்களால் இவர் தவறாக வழிநடத்தப்படுதல் போன்ற பலன் இவருக்கு இந்த பரிவர்த்தனை யோகத்தினால் ஏற்படலாம். அதே போல இவரோட ஜாதகத்தை பார்க்கும்போது எதிரிகள் அழிந்து போவதால் உண்டாகும் லாபம் இவருக்கு உண்டாகலாம். அதே போல யுத்தகல வெற்றி, துர்சம்பாத்தியம், இது போன்ற பலன்கள் எல்லாம் இந்த மிருத்து லாப யோகத்தினாலும் எட்டாம் வீட்டு கவி பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டு கவி எட்டாம் வீட்டில் அமர்ந்ததனுடைய யோகத்தினால் இவருக்கு இது போன்ற பலன்கள் எல்லாம் ஒரு ஜாதகத்தில் ஏற்பட்டது. அடுத்ததாக நாலாவது கேள்வி பார்க்கலாம். நாலாவது கேள்வி, ராஜபக்சே அவர்கள் இலங்கையின் பொருளாதார பிரச்சனையின் காரணமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகிக் கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளதா அப்படிங்கிறது கேள்வி. இது ஹார்ட் ஆஃப் த டாபிக் கேள்வி. பிரதமர் பதவியில் இருந்து விலகிக் கொள்வதற்கான வாய்ப்பு இவருடைய ஜாதகத்தில் உள்ளது. தனது பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டிய நிர்பந்தம் கடுமையாக உண்டாகலாம் இவருடைய ஜாதகத்தில். தோராயமாக 2022 ஆண்டு ஜூலை மாதம் தொட்டு நவம்பர் மாதத்திற்குள் கடுமையான பணி நெருக்கடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மேலும் பதவி இறக்கம் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இவருடைய ஜாதகத்தில் உள்ளன இந்த காலகட்டங்களில். மேலும் இவருடைய செயல்பாடுகள் பற்றி அல்லது
இவருடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் பற்றி சகோதரர்களுக்கிடையே, ஏன்னா 9 சகோதர சகோதரிகளோட பிறந்த இவர், சகோதரர்கள் நிறைய பேர் அரசியல் இருக்கிறாங்க, அரசியல் இருக்காங்க. ஸோ சகோதரர்களுக்கிடையே கருத்து பேதங்கள் மிக அதிகமாக இந்த செவ்வாய் புத்தியில் ஏற்படலாம். அடுத்து செவ்வாய் புத்தி வரப்போகுது என்று சொன்னேன். நீசபங்க ராஜயோகம் பெற்ற செவ்வாய் என்பதால் பதவியிலிருந்து இறங்குவது என்பது கடும் போராட்டத்திற்கு பிறகே இவர் வாழ்க்கையில் நடக்கலாம். அப்படி இருந்தும் ஏதேனும் மறைமுக வழிவகைகளில் அதிகாரத்தில் இருக்கலாம் என்று பார்ப்பார். ஏனென்றால் நீசபங்க ராஜயோகம் பெற்ற செவ்வாயாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஏதோ மறைமுக வழிகளையாவது அதிகாரத்தில் இருக்க முடியுமா என்று பார்ப்பார். தோராயமாக 2022 ஜூலை மாதம் தொட்டு நவம்பர் மாதத்திற்குள் இவருடைய பதவி நெருக்கடி, பதவி இறக்கம் போன்ற வாய்ப்புகள் கொண்ட காலகட்டமாக அந்த காலகட்டம் இவருக்கு மிக நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும். அடுத்ததாக 5 கேள்வியாக கேட்டிருக்கக்கூடிய கேள்வி பொதுவான கேள்விதான், இருந்தாலும் இவருடைய ஜாதகத்திற்கும் பொருந்தக்கூடியது. பொதுவாக குடும்ப தலைமுறைகளின் அரசியல் ஆட்சி அதிகாரம் எத்தனை தலைமுறை வரை நீடிக்கலாம் என்பது 5 கேள்வியாக கேட்டிருக்கார். இது பொது கேள்வியாக அன்பர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி. பொதுவாக குடும்ப தலைமுறைகளின் அரசாட்சி யோகங்கள் 3 தலைமுறை வரை நீடிக்கலாம். அதற்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைகளுக்கு யோக வீரியம் குறைந்துவிடும். அதாவது அதிகபட்சமான தான தர்மங்கள், அதே போல் அதிகாரத்தில் இருந்தபோது நிறைய புண்ணிய காரியங்கள் செய்தது, மக்களை ரொம்ப அரவணைச்சு போய் மக்களுக்கு தேவையான ஒரு சாதாரண சின்ன சின்ன ஏழை எளியவர்கள் கூட தேவையான நல்ல விஷயங்களை செய்து நிறைய புண்ணியங்களை சேர்த்து கொண்டது, இது போன்ற நிலையில் இருந்து அரசாட்சி செஞ்சிருந்தாங்கன்னா அதிகபட்சம் 7 தலைமுறை வரை அரசாட்சி அவங்கள் நடிக்கலாம். அதன் பிறகு வரக்கூடிய தலைமுறைக்கு யோக வீரியம் குறைந்துவிடும். பொதுவாக குடும்ப தலைமுறையின் அரசாட்சி யோகங்கள் 3 தலைமுறை வரை நீடிக்கலாம். அதற்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைக்கு அந்த யோக வீரியம் குறைந்துவிடும். நல்ல தான தர்மம் பண்ணி அதிகாரத்தில் இருக்கும்போது நிறைய புண்ணியங்கள் பண்ணி அரசாட்சி பண்ணியிருந்தாங்கன்னா 7 தலைமுறை வரை அதிகபட்சம் அரசாட்சி யோகங்கள் என்பது ஒரு குடும்ப தலைமுறைக்கு நீடிக்கலாம். இது 5 கேள்விக்கு பதில். 6 கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி, இவரது ஜாதகத்தில் 2 வீட்டில் ஆட்சி பெற்ற சுக்கிரனால் ஏற்பட்ட யோக பலன்கள் என்னென்ன என்று கேட்டிருக்க 6 கேள்வியாக. இது இந்த சுக்கிர பகவான் பலத்தினால்தான் இந்த ஜாதகமே மேலே தூக்கி நின்றது. வாக்குஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பெற்றது, மற்றும் குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றது, மேலும் பாக்யஸ்தானபதியான கூடிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்றது, பாக்ய யோகத்தையும் இவருக்கு தந்தது. மேலும் ஆட்சி பெற்ற சுக்கிரன் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் போன்ற கிரகங்களால் தனித்தனியாக பார்க்கப்பட்டது. அதேபோல 3-8 சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் கர்ம கேந்திரத்தின் அதிபதியான புதன் பகவான், 3 சொந்த நட்சத்திரத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான், 7 பார்வையாக சுக்கிரன் வீடான பாக்யஸ்தானத்தை பார்ப்பது, மேலும் ராசி சக்கரம் உள்பட தசவர்க்க சக்கரங்கள் என 11 சக்கரங்களில் சுமார் 7 இடத்தில் சுக்கிரன் நட்பு ராசியிலேயே இவருடைய ஜாதகத்தில் அமர்ந்துள்ளார். அதுவும் இந்த மகரம் கும்பம் தனுஷு மீனம் என்கிற 4 ராசிக்குள்ளதான் அந்த எல்லா கிரகம் எல்லா வித வீட்டிலையும் சுக்கிரன் அமைஞ்சிருக்கார். இது ஒரு வர்க்கோதம பலன் என்று சொல்வார். இப்படி சுக்கிர பகவான் ஜோதிட ரீதியாக அதிகமான சுபயோக விதிகளோடு அடங்கியிருக்கின்றார். இந்த சுபயோக விதிகள் நிறைய சுக்கிர பகவானுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால இவருடைய ஜாதகத்தில் இவருக்கு வளமான அரசியல் பாரம்பரியம் கொண்ட குடும்பத்தில் பிறந்தது. அதாவது அவரால் கிடைச்ச அந்த சுக்கரால் கிடைச்ச யோகத்தை வரிசையாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். என்னென்ன சுக்கரம் பலமாக இருந்ததுக்காருன்னு சொன்னேன். இப்போ அதுக்கு நான் பலன், வளமான அரசியல் பாரம்பரியம் கொண்ட குடும்பத்தில் இவர் பிறந்தது, தந்தைக்கு தந்தை என அனைவரும் பதவியில் இருந்தது, சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞராக பணியாற்றிய அனுபவம் 2 வீட்டில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றதுனால, அதே போல் இலங்கையின் அழகான பெண் என்று வர்ணிக்கப்படக்கூடிய பெண்ணை வர்ணிக்கப்பட்ட பெண்ணை திருமணம் செய்வதற்கான யோகம் ஏற்பட்டது, ஆடை ஆபரணங்கள் மாளிகைகள் துர்சம்பாத்தியம் போன்ற அனைத்து விதமான பலன்களும் நேரடியாகவோ
அல்லது மறைமுகமாகவோ சுக்கிரனுடைய பலத்தினால் இவர் ஜாதகத்திற்கு மிகவும் துணை செய்தது. அடுத்ததாக ஏழாவது கேள்வியாக கேட்கப்பட்டக்கூடிய கேள்வி, இவரது ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டில் சேர்ந்துள்ள சூரியன் மற்றும் புதன் சேர்க்கைக்குண்டான பலன் கூறுங்கள் ஐயா. இது ஏழாவது கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. இவருடைய ஜாதகத்துக்கு சூரியன் புதன் சேர்ந்தவருடைய பலனை பார்ப்போம். மூன்றாம் வீட்டில் விருச்சிக ராசியில் கம்பீரமாக இருக்க முனைவா, தைரியமான புத்திக்காரர், ஆனால் மற்றவர்களுக்கு செல்ல வேண்டிய இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இவர் தட்டி பறிக்கக்கூடிய கெட்டிக்காரர். மற்றவர்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இவர் தட்டி பறிக்கக்கூடிய அளவுக்கு தந்திரக்காரர், கெட்டியக்காரர். அரசியல் களத்தில் தந்திரமாகவும் துணிவாகவும் இறங்கி செயல்படக்கூடியவர். அரசியல், அரசாங்கம், அதன் சட்டத்திட்டங்கள் போன்றவற்றின் மூலமாக வருமானத்தையும் அல்லது அதில் வேறு எந்த வகையிலும் பயனையும் அடைய வாய்ப்பு கொண்டவர்கள். சூரிய புதன் சேர்ந்து பத்தாம் வீட்டு அதிபதியாக சூரியன் இருந்து கொண்டு ஒன்பதாம் வீட்டை பார்க்கக்கூடிய காரணத்தினால, அதே போல் மூன்றாம் வீட்டில் வலிமையாக சூரியன் புதன் அமர்ந்து அந்த இடத்துக்கு போய் நீசபங்க பலனை அடைஞ்சிக்கிறார். இதனால் இவரோட ஜாதகத்தில் வரக்கூடிய பலன் என்று பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளின் யோசனைகள், அவர்களின் உதவிகளால் நன்மை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டாகின்றது. இவருடைய ஜாதகத்தில் சூரியன் புதன் மூன்றாம் வீட்டில் அமர்ந்தது. அதே சமயம் இடம் கொடுத்த செவ்வாய் பகவான் நீசபங்க ராஜயோகம் பெற்றதுனால சகோதர சகோதர உறவுகளினாலேயே இடையே ஒரு சுயநலத்தினால் பாதிக்கப்படவும் இவருக்கு வாய்ப்பு உண்டு. இடம் கொடுத்த செவ்வாய் பகவான் நீசபங்கம் அடைஞ்சதுனால சகோதர சகோதரிகளுக்கிடையே அந்த உறவுகளில் சுயநலத்தினால மற்றவங்க ஒருத்தரோட சுயநலத்தினால இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் இவரோட ஜாதகத்தில் உண்டு. அதே போல் நல்லதோ கெட்டதோ போராட்ட குணம் மிக்கவர், அதே சமயம் கோபக்காரர். இதெல்லாம் சூரிய பகவானும் புதன் பகவானும் இவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டில் விருச்சிக ராசியில் அமர்ந்ததுனால ஏற்படக்கூடிய பலன்களாகும். செவ்வாயோட ராசி என்பதால் உடனுக்குடனே முடிவெடுப்பார், அந்த முடிவினால் பின்னாடி பாதிக்கப்படவும் செய்வார். ஆக இதெல்லாம் இவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் வீட்டில் சேர்ந்துள்ள சூரியன் பகவான் புதன் பகவானுடைய சேர்க்கை கொண்டான பலன்களாகும். ஆக அன்பர்கள் கேட்ட ஏழு கேள்விகளுக்கும் இவருடைய ஜாதகத்தில் இருந்து அதற்கான பதிலை நாம் பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும் கேள்வி கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும் பதில் சொல்வதற்குண்டான ஜோதிட ஞானத்தை தந்த இறைவனுக்கும் அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.